हेलो स्टूडेंट्स इन द वीडियो ले 12th स्टैंडर्ड केमिस्ट्री फर्स्ट रिवीजन अंद पोर्शन कान यूनिट 7 केमिकल काइनेटिक्स चैप्टर ले एदला इंपॉर्टेंट क्वेश्चन इन्नेला நீங்க படிக்கணும் काइनेटिक्स அப்படினாலே எது ஒரு 7 क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் பா அஞ்சு டெரிவேஷன் ரெண்டு டிஃபரன்ஸ் बिटवीन டக்குனு சொல்லலாம் கண்டிப்பா படிக்கணும் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அடுத்தது இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் தி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இது எல்லாமே நான் வீடியோ போட்டுருக்கேன் நீங்க அத பார்த்துட்டு கூட நீங்க படிச்சீங்கனா உங்களுக்கு ஈஸியா புரியும் டிரைவ் தி ஈக்குவேஷன் டு கால்குலேட் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஏ ஃப்ரம் ரேட் கான்ஸ்டன்ட் K1 அண்ட் K2 அட் டெம்பரேச்சர் T1 அண்ட் T2 யூசிங் அரினியஸ் ஈக்குவேஷன் சோ இதுக்கும் வந்து வீடியோ இருக்கு நீங்க அத பாருங்க ஆன்சர் இருக்கு ஷோ தட் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஹாஃப் லைஃப் இஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 215 answer it is in the page number 215 so idu vandu four derivations acha adutathu fifth derivation half life idu vandu half life derivation of half life for the first order reaction okay va idu indirect ah ipdi dhaan kepanga idu vandu na direct ah kuduthirken derive half life for the zero order reaction nu kuduthirken அடுத்தது ரெண்டு டிஃபரன்ஸ் बिटवीन சோ அஞ்சு டெரிவேஷன் ரெண்டு டிஃபரன்ஸ் बिटवीन படிச்சிட்டீங்களாலே கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம் ரைட் தி டிஃபரன்ஸ் बिटवीन ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் அடுத்தது ரைட் தி டிஃபரன்ஸ் बिटवीन ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் தி இது வந்து சப்போஸ் ட்விஸ்டடா கேட்கணும் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த क्वेश्चन கேட்பாங்க ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வித் an எக்ஸாம்பிள் இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 210 அடுத்தது இதெல்லாம் வந்து அதுலயே புக் பேக்ல இருக்கு பட் இருந்தாலும் இது நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் 3 எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோங்க ரைட் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டிஸ்கிரைப் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர் இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓகேவா சோ இது பேஜ் நம்பர் 214ல இருக்கும் இதெல்லாம் தான் 3 மார்க்ஸ்ல கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு 2 மார்க்ஸ் டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டிஃபைன் ஹாஃப் லைஃப் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அரினியஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் தி டம்ஸ் இன்வால்வ்ட் இதுல அரினியஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு அரினியஸ் ஈக்குவேஷன் என்ன k is equal to a into e power minus ea by rt இல்லையா இதை எழுதிட்டு ஒரு ஒரு டம்மையும் நீங்க அதல எக்ஸ்பிளைன் பண்ணு ரேட் கான்ஸ்டன்ட் frequency factor ea னா ஆக்டிவேஷன் எனர்ஜி r னா গ্যাস கான்ஸ்டன்ட் t னா टेंपरेचर a னா frequency factor அரினியஸ் ஃபேக்டர் கிடையாது ஓகேவா அது நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணு சோ இவ்ளோதான் இதுல இருக்கிற 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும் ஏனா கம்பல்சரி ப்ராப்ளம்ல இந்த சாப்டர்ல இருந்தோ சாலிட் ஸ்டேட் சாப்டர்ல இருந்தோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா சோ ப்ராப்ளம் நம்பர் 8 10 11 எக்சர்சைஸ் ப்ராப்ளம் இந்த எல்லாமே 11 12 18 19 20 23 24 25 26 27 28 29 30 இதெல்லாம்மே எக்சர்சைஸ் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமாவது பார்க்கணும் 3 4 6 7 அது இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் இவாலுவேட் யுவர் செல்ஃப் இந்த பேஜ்ல இருக்கிற இவாலுவேட் யுவர் செல்ஃப் பார்க்கணும் சோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தான் உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளம்ல வரும் இந்த ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கெமிக்கல் கைனெடிக்ஸ் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் சோ 4 சாப்டர்ஸ்க்குமே என்னென்ன क्वेश्चंस படிக்கணும் மெட்டலர்ஜில என்னென்ன படிக்கணும்ன்றத தனியா வீடியோல போட்டுருக்கேன் அதே மாதிரி பி பிளாக் 1 தனியா போட்டுருக்கேன் சாலிட் ஷீட் தனியா போட்டுருக்கேன் கெமிக்கல் கைனெடிக்ஸ் இந்த வீடியோ சோ நெக்ஸ்ட் வீடியோல ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस நீங்க படிக்கணும் ஓகே சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் பிரிப்பேர் வெல் ரைட் அண்ட் சீ தி ஈக்குவேஷன்ஸ் ஓகேவா ஈக்குவேஷன் டெரிவேஷன் எல்லாத்தையுமே நீங்க எழுதி பார்த்து படிங்க ஓகேவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா தேங்க் யூ